ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணிகண்டி சிஎம்ஏ சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணாதான் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான அப்டேட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அப்கமிங்கில் வரக்கூடிய விஷயங்களில் என்னோட ஒப்பீனியன். அப்கமிங்னா என்ன ப்ரோ? அப்கமிங் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், அப்கமிங் ரிசல்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றின என்னோட ஒப்பீனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப். ஓகே, ஸோ இந்த சாப்பை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் இந்த டவுட் வந்து கிளியராகவே புரியாமல் தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம். மொதல் வந்து முன்னாடி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு அதாவது 10th August நினைக்கிறேன், அந்த ஆகஸ்ட் 2020க்கு பிஃபோரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஃபோர்லேயே பண்ணியிருந்துடணும். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பு கிடையவே கிடையாது. ஓகேவா, அதுக்கடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாப். ப்ரோ நான் 100 hours கம்ப்யூட்டர் ட்ரைனிங் நான் முடிச்சுட்டேன் ஓகேவா, ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, இப்போ எதுவும் பிரச்சனை இருக்குமா ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அது முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே சாப்பு கிடையாது. ப்ரோ நான் எலிஜிபிள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் தான் ஓகேவா, அதாவது 100 hours கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முன்னாடி இருந்துச்சு, 2019 ரிஜிஸ்டர் பண்ண ப்ரோ, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணலை, நான் இப்போது என்ன பண்ணலாம் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரலா போஸ்டலா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். நீங்கள் ஓரலா இருந்துச்சுன்னா உங்களோட சாப்டருக்கு கால் பண்ணி சார் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எப்போ கண்டக்ட் பண்ணிங்க மட்டும் கேட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் போஸ்டல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஐஆர்சிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள், அதாவது எக்மோரில் ஓகேவா, ஜஸ்ட் ஒரு மெயில் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பு கிடையாது. ஓகே, அதை நல்லா நோட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சாப்பில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகே, மொதல் ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன், அதாவது ப்ரோ சாப் ரிலேட்டடாக எனக்கு இது வரைக்கும் மெயிலே வரலை. ஓகே, இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணேன், இது வரைக்கும் நான் கிளாஸஸ் எதுவும் அட்டன் பண்ணதில்லை ஓகேவா, எனக்கு வந்து எலிஜிபிள் லிஸ்ட்லாம் வந்து இல்லை ப்ரோ, இனிமேல் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் அட்டன் பண்ணணும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இனிமேல் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்க போகுது சரியா, நல்லா நோட் பண்ணிப்போங்க. ஜூனில் எழுதக்கூடிய ஜூனில் எக்ஸாம் எழுதுவீங்களா, உங்களுக்கு இனிமேல் தான் கிளாஸே இருக்க போது எடுக்க போகிறாங்க ஓகேவா, இப்போ தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் மெயில் வந்து இனிமேல் தான் உங்களுக்கு வரும். இப்போ தான் ப்ரோ ரெஜிஸ்டர் பண்ணேன், போன மாதம் ரெஜிஸ்டர் பண்ணேன், ஆகஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணேன், செப்டம்பர் ரெஜிஸ்டர் பண்ணேன், அக்டோபர் ரெஜிஸ்டர் பண்ணேன், எப்படினாலும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மெயில் வரலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் தான் உங்களுக்கு வரும், இனிமேல் தான் ஓகேவா, இனிமேல் தான் அப்கமிங் தான் வரப்போகுது. ஓகே, இப்போதைக்கு இந்த எக்ஸாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு இனிமேல் மெயில் சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் அதில் பற்றி உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வேண்டாம். அதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதில் மேபி இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் அதாவது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பு கிடையாது. ஓகே, சாப்பு ஜூனில் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு சாப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. நீங்கள் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கீங்க, ப்ரோ சாப் கிளாஸ் எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மேபி சிச்சுவேஷன் ரொம்ப இதாக இருக்குது, டைமிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா மேபி அதையும் கூட எக்ஸாம்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா லாஸ்ட்டு 2 attempts சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதனால் பார்ப்போம், பொறுமையாக நம்ம பார்ப்போம், எக்ஸாம்ஷன் சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணுவோம், லாஸ்ட்டு 2 times இதே தான் இருந்துச்சு, அதனால் நமக்கு எதுவும் தெரியாது, பார்ப்போம், வெயிட் அண்ட் சி அப்படின்னு தான் நான் சொல்வேன். கிளாஸஸ் இன்னும் ஆரம்பிக்கலை, கிளாஸஸ் அவங்க மார்ச்சில் ஆரம்பித்து டைமிங் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் கிளாஸ் இருக்கா என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே, எதுனாலும் அப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம்ஷன் கொடுத்தா எக்ஸாம் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம்ஷன் கொடுக்கலன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், இதுதான் டிஃப்ரென்ஸ், பார்ப்போம். ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, உங்களுக்கு மெயில் வந்துடும், யாருக்குமே இந்த மெயில் வரல, வந்துடும் சரியா, பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் ப்ரோ நான் இப்போ எனக்கு வந்து இமெயிலு பாஸ்வேர்டு இதெல்லாம் நான் எனக்கு ஆல்ரெடி நெரிச்சிலேருந்து மெயில் வந்துச்சு, நீங்கள் சொன்ன அந்த ப்ளூ கலரில் போய் நான் செக் பண்ணேன், எனக்கு வந்து அந்த மாதிரி மெசேஜ் இருந்திருக்கு. இப்போ நான் எக்ஸாம் எழுதலாமில்ல ப்ரோ அப்படின்னா, எக்ஸாம் தாராளமாக எழுதுங்க, ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இல்லை, பக்கத்தில் வந்து நீங்கள் கூகுள் பார்த்து எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு PDF வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஒன்னர்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள், போதும் ஓகேவா, இதுவே போதுமான அளவு தான் நான் சொல்வேன். ஓகே, இதுவே போதுமான அளவு தான். ஓகே, இதுக்கு போக வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து எதுவுமே கிடையாது ஓகேவா.
இது போதும். இப்ப இன்னொன்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க ப்ரோ, ஏதாவது கேம்பிரிட்ஜுங்கிறாங்க புக் செல்ஃபுங்கிறாங்க அப்படிலாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயம் தான், எக்ஸாம் போதும் எழுதுங்க. அந்த ஆக்டிவேஷனுக்கும் உங்க எக்ஸாமுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அந்த ஆக்டிவேஷனுக்கும் உங்க எக்ஸாமுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எக்ஸாம் முதல் எழுதி முடிச்சிருங்க. ஓகே, எக்ஸாமா தள்ளி போட வேண்டாம், 22 வரைக்கும் தான் டைம் இருக்கு. எக்ஸாம் முதல் எழுதி முடிச்சிருங்க. எழுதின உடனே இந்தாங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் வராது. February 28 மேலே தான் சர்டிஃபிகேட்டே வரும். அது எங்கே வரும்னா, மை சர்டிஃபிகேட்னு சொல்லி பக்கத்தில் இருக்கலையா, மை அசஸ்மெண்ட் கீழே, அதில் தான் வந்து வரும். ஓகேவா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம், February 28 அப்புறம் தான். இப்போ போயெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண தேவையில்லை. ஓகே, தட்ஸ் ஆல். February 28 அப்புறம் தான் வரும் ப்ரோ. அப்போ எக்ஸாம் நான் இப்போ எழுதுனான்னு சொல்கிறீங்களா, தாராளமாக எழுதுங்க ப்ரோ. கிளாஸ் தான் அட்டன் பண்ணதில்லை ப்ரோ, அட்டன் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, அட்டன் பண்ணாமல் இப்போ நிறைய பேர் எழுதுறாங்களே எக்ஸாமு, நீங்கள் எழுதிருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சேஃபுக்கு, நம்ம சைடுக்கு சேஃப்டிக்கு நீங்கள் எழுதி வச்சுருக்கோங்களேன். ஏன்னா இன் ஃபியூச்சர் உங்கள் கிளாஸ் உங்களால் அந்த இடத்துல அட்டன் பண்ண முடியுதா என்னங்கிறது தெரியல. எழுதுறதை எழுதி வைப்போம், கசா படமாக எழுதி வைப்போமே, அவ்வளோதானே. ஓகே, எழுதி வைங்க. சர்டிஃபிகேட் தான் வருதுல்ல நமக்கு, சர்டிஃபிகேட் யூஸ் ஆகுதுல்ல. இப்போ 4 சர்டிஃபிகேட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணனா ஒரு சர்டிஃபிகேட் கட் பண்ணிடுவான்னு சொன்னாங்க உண்மையாக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கேம் அந்த உள்ளே நீங்கள் அக்சஸ் பண்ணுறேன், கேம்பிரிட்ஜ்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், அதில் ஆக்டிவேஷன் கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தப்பாக வருது ப்ரோ. உடனே இன்ஸ்டியூட்டுக்கு எல்லாரும் மெயில் பண்ணிங்க. இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க, புக் செல்ஃபை நீ ஆக்டிவேட் பண்ணி பாரு, உனக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஆக்டிவேட் பண்ண உள்ள தப்பாக தான் ப்ரோ இருக்குது. இப்போ நான் எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு சர்டிஃபிகேட் பிளாக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா டவுட்ஸ். ஒரே விஷயம் தான், என்ன அப்படின்னா, என்ட்ரு பண்ணுறீங்க, கோடு தப்பாக வருதா, பிரச்சனை இல்லை, புக் செல்ஃப் ஆக்டிவேட் பண்ணுங்கள், அப்படியும் தப்பாக வருதா, ப்ராப்ளம் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டியூட்டில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை மெயில் பண்ண சொன்னேன். இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோடு உள்ளே இல்லையா, பிரச்சனை இல்லை, தப்பாக வருதா, பிரச்சனை இல்லை, புக் செல்ஃபில் கோடே இல்லையா, பிரச்சனை இல்லை, இந்த கோடை ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும், இல்லைனா அந்த ஒரு சர்டிஃபிகேட் பிளாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, முதல் எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க, இந்த கோடு 1 வீக்கில் போர்ட்டல் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1 வீக்கில் போர்ட்டல் அப்டேட் பண்ணிடுவோம், அப்போ சரியாயிடும், நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கப்பா. சரியா, ஸோ பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் தாராளமாக எக்ஸாம் எழுதுங்க, அது அது அதோட்டு வரட்டும், வரும்போது அப்டேட் கொடுக்குறேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஆகிறவங்க பார்த்துக்கோங்க, ஆகாதவங்க இது ஏதோ பயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதி பாஸ் வந்துருச்சுன்னா மறுவாட்டி திருப்பி எக்ஸாம் எழுத தேவையில்லை, அகெயின் நீங்கள் எழுத தேவையில்லை. ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்டை பற்றின ஒரு அப்டேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திருப்பி திருப்பி கேட்குறது, ஏன் ப்ரோ இன்ஸ்டியூட் இவ்வளோ டிலேயாக இன்னும் பண்ணாமல் இருக்காங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு விஷயம் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். என்னென்னா, நார்மலாக எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, December 10 நடக்கும். ஓகேவா, ரிசல்ட் எப்போ வரும்னா, February 21 வரும். அப்படி பாருங்கள், எக்ஸாம் என்னைக்கு எழுதியிருக்காங்க எல்லோரும், December 8. அப்போ ரிசல்ட் என்னைக்கு வந்திருக்கணும், February 21. அப்படி யோசித்து பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய இவ்வளோ டிலே எல்லாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ டிலே ஆகுதுன்னு, இவ்வளோ டிலே ஆகுது அதுன்னு சொல்கிறாங்களே, இது டிலேயா இல்லை? இதை ஏன் நம்ம டிலேன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூட் சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க, இந்த ஆன்லைன் எக்ஸாம்னால உங்களுக்கு டைம் சேவிங் ரொம்ப இருக்கும், 1 மந்தில் நாங்கள் ரிசல்ட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னனால நம்ம அப்படி நினைக்கிறோம், அதான் ரீசன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், January 31 எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. பட் சான்ஸ் இல்லை, எப்படி உங்களுக்கு முன்னாடி தான் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சது, முடிச்சுட்டு 15 நாளில் இஸ் நாட் பாசிபிள். இது டிலே அப்படிங்கிறது கிடையாது, அவங்க வந்து முன்னாடியே வந்துடும் சொன்னாங்க, அந்த டேட்டில் வரல, அவ்வளோதான். பட் இது டிலே அப்படிங்கிற விஷயத்தால நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா, மிஞ்சி மிஞ்சி போச்சு அப்படின்னீங்களே, February 28 வந்துடும். ஓகே, 2 டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, 21 இந்த மாதிரி ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைனா 28 முன்னாடி, 21 முன்னாடி அந்த 20 இந்த மாதிரி ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, நான் சொல்கிற டேட்டு தான் வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஓகே நானும் ஜஸ்ட் உங்களில் ஒருத்தன் தான். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை அப்படின்னா 28 இந்த ரேஞ்சில் போல் பார்க்கலாம். அப்படியும் தாண்டி போச்சுன்னா ஏதாவது இருக்கு அப்படி அப்படின்னா, March middle week இல்லைனா March last week அந்த ரேஞ்சில் போகாது. ஓகேவா, நல்லா போச்சுன்னா, நார்மலாக போச்சுன்னா 28, அதையும் தாண்டி போதுன்னா March 7 இதுக்கு மேலே மேக்ஸிமம் தாண்டி போகாது. ஓகேவா, இதுக்கு மேலே மெஜாரிட்டி தாண்டி போக சான்ஸ் இல்லை. ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே மேக்ஸிமம் சான்ஸே இல்லை, ரொம்ப தள்ளி போகிறதுக்கு. ஆனால் இதை நான் சொல்கிறேன், இது டிலே கிடையாது, இது கரெக்டான டேட்டில் போயிட்டுருக்கு. December 10 எக்ஸாம் எழுதுனா February 21 ரிசல்ட் வரும். நம்ம எக்ஸாம் எழுத எழுத டேட்டு December 8 இந்த வாட்டி எழுதியிருக்காங்க. அப்போ ரிசல்ட் எப்போ வந்திருக்கணும், February 21 or 19 போல் வந்திருக்கணும்.
பார்ப்போமா எந்த டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு பிப்ரவரி 25, 26 பார்க்கலாம். ஓகே, ஆனால் இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய என்னோட ஒப்பீனியன் இந்த டேட்டில் வரலாம் அப்படிங்கிறது. ஓகேவா, தட்ஸ் ஆல். டிலே டிலே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, முன்னாடியே வந்து 31 நீங்கள் எதிர்பாருங்கன்னு சொல்லி சொன்னனால நீங்கள் எதிர்பார்த்தீங்க, இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா, எல்லாரும் நார்மல் டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா December 8 எக்ஸாம் எழுதிட்டே ஜனவரிக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 22 ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கும் போது ஃபவுண்டேஷனுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும், பட் மெயினானதுக்கெலாம் கொடுக்க முடியாது. ஓகேவா, இது இன்டர்வியூக்கு ஃபைனலுக்குலாம் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதை திங்க் பண்ணி பாருங்க. ரிசல்ட் டிலே கிடையாது, கரெக்டான வேலை போயிருக்கு. அவங்க சொன்ன டேட்டில் வரலை, அவ்வளோதான் ரீசனை தவிர அதை வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். என்னோட அப்டேட் ரிசல்ட்டில் அப்டேட் சொல்லிட்டேன், டேட் அப்டேட் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கும், இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் ஒன் மோர் திங் ப்ரோ, ஜூன் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? ஜூன் எக்ஸாம் நடக்கும் தெரியும், ஐ மீன் ஜூன் டேர்ம் எக்ஸாம். ஆனால் ஜூன் டேர்ம் எக்ஸாம் ஜூனில் நடக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நார்மலாக ஜூனில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்போ பே பண்ண சொல்லுவாங்கன்னா ஏப்ரல் மந்த் பே பண்ண சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் டேட் February 25 இன்டர்மீடியட் ரிஜிஸ்ட்ரேஷன், நாட் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன். எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் மந்த் தான் வரும். குரூப் ஒன்றுக்கு நீங்கள் 1400 ஆர் 1200 ஃபீஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ வரும், இப்போ கிடையாது, அப்போ தான் வரும், இப்போ கிடையாது, ஏப்ரலில் தான் வரும். சரியா, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை முடிப்பாங்க, அதுக்கப்புறம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஒன்றா தான் போகணும், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியலையா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம இது பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரதர் இப்போ வந்து ஜூன் எக்ஸாம் ஜூனில் நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னா? அதுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் எக்ஸாம் மாதிரி சொல்லிட்டா, நார்மலாக ஜூனில் ஜூன் 11 எக்ஸாம் நடத்துவாங்க. ஜூன் 11 எக்ஸாம் நடத்தணும்னா இன்டர்மீடியட் ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்னா January 31 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ எவ்வளோ லாஸ்ட் டேட் தெரியுமா? February 25 வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ February 25 நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், நல்லா பண்ணிக்கோங்க. February 25 நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், என் கையில் புக்கு வருது March 15 கைக்கு வருது. எப்படி March 15 கைக்கு வருது? என்னால் ஜூனில் எக்ஸாம் எழுத முடியுமா? டவுட்டு. எப்படி மார்ச்சில் 15 15 அன்னைக்கு கையில் புக் இருக்கு, அங்கிட்டு ஒரு 15 வச்சுக்கோங்க, March 15 ஏப்ரலில் 30 இங்கிட்டு 31 2.5 months. ஓகே, 2.5 months. அப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா இஸ் நாட் பாசிபிள். ஓகே, இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்படி இருக்கு நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. அப்போது இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க, February 25 அன்னைக்கு நீ ரிஜிஸ்டர் பண்ணால் கூட உன்னால் ஜூன் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஓகே, இதை எப்படி சொல்கிறேன்னு சொல்லி நான் பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ரெண்டு விதமாக சொல்கிறேன், நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னொன்று ஒன்று அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் இந்த வருஷத்தில் 3 எக்ஸாம் வைக்கிறதா பிளான் சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல ப்ரோ, அது இந்த வருஷத்தில் நடக்குமா? பார்க்கலாம், பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, பட்டு ஏன்னா ரிசல்ட் டைமிங்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அந்த ரிசல்ட் டைமிங் ரொம்ப இவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது அந்த 1 இயருக்கு 3 போது டவுட்டாக தான் வந்து இருக்கும். ஓகேவா, என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, மொதல் இவ்வளோ டிலே இருக்குது, ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 months கேப்பு, அப்போ ஜூலை மந்த் நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம், ஒரு July 18 July 11 எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். இது ஒரு வழி. ஏன்னா ஜூலையில் ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அப்படியே டிசம்பரு ஆஸ் யூஷுவல் எக்ஸாம் வச்சா ஆனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை, நாங்கள் அப்படி வைக்கிறதா பிளானே இல்லை. ஓகேவா, ஜூலை வச்சா பொதுவாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஜனவரி இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, February 25 வரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஜூனில் எக்ஸாம்லாம் அவங்களால எழுத முடியாது, ஸோ ஜூலையில் வைக்கலாம். ஓகே, இல்லை நாங்கள் ஜூலையில் வைக்கிறதா பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் நினச்சாங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. இன்கேஸ் இன்ஸ்டியூட் ஜூலையில் வைக்கிறதா பிளான் இல்லைன்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், இன்னொரு வழியில் திங்க் பண்ணுற சான்ஸ் இருக்குது. என்னென்னா ஜூனில் அஸ் யூஷுவல் உங்களுக்கு ஜூனில் எழுதணும்னுச்சுனா நீங்கள் ஜூனில் எழுதிக்கோங்க, கரெக்டா? ஏன்னா முன்னாடி போத் குரூப்ஸ் போகணும்னு சொல்லி படிச்சுட்டு இருந்துப்பீங்களா? ஜூனில் எழுதுன்னு நினச்சிங்கன்னா ஜூனில் எழுதுங்க. இல்லை எனக்கு செட் ஆகாது, நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, ஒரு 2 months அப்புறம் எக்ஸாம் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பட் பார்ப்போம், இது வந்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வரல,
ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு நான் சொல்ல முடியும். நான் வந்து என்னோடய கெஸ்ஸு என்னோட ஒப்பீனியனாக நான் சொல்ல முடியும். நான் வந்து இருக்கக்கூடிய உண்மையை நான் சொல்ல முடியும் சரியா. அப்போது ஜூன் எக்ஸாம் நாங்கள் ஜூனில் தான் வைப்போம். உங்களுக்காக வேணா இப்போ இந்த February 25 ரிஜிஸ்ட்ரேஷன் பையன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் படிப்பான், இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது டைம் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஒரு ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ வைக்கிறோம், அப்போ வேணா அட்டன் பண்ணிக்கோங்க சொல்லி சொல்லலாம் சொல்லலாம் ஓகே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வழி ஜூலை ஆர் ஆகஸ்ட், ஒரே சேம் டைரக்டாக ஒரே வேலை ஜூலையில் இல்லைனா ஆகஸ்டில் எக்ஸாம் வைக்கலாம்ப்பா. எதை ஜூனில் நடக்கக்கூடிய எக்ஸாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஜூன் எக்ஸாம் ஜூன்லேயே வைக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், இது எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஓகேவா. தட்ஸ் ஆல். இது நம்ம வந்து இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைனா இருக்கட்டும், நம்ம என்னோட ஐடியாவை நான் எனக்குள்ளே வச்சுக்காம உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் ஓகே. அப்போ என்னென்ன அப்டேட்லாம் பார்த்துட்டோம், ரிசல்ட்டு எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தியாச்சு, எக்ஸாம் ஜூனில் நடக்குமா என்ன நடக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப் எக்ஸாம் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அதோட அப்டேட் பார்த்தாச்சு. புதுசாக நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அதையும் பார்த்தாச்சு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தாச்சு, எக்கச்சக்க அப்டேட் இருக்குது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோலேயே நீங்கள் வந்து நல்லா பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா, ஸோ ரொம்பவே வந்து அந்த இனிமிக்கிட்டே அப்படி தான் வந்து இருந்திருப்பேன். ஸோ நான் நார்மலாக இல்லை, பட் பார்க்கும்போது வந்து ஓகேவாக வந்து இருக்கும். ஹெல்த் கண்டிஷன் வந்து இன்னும் அந்த ஒரு கரெக்டாக 100% லெவல் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஃபுல் சார்ஜ் வரணும் இல்லையா, அதெல்லாம் வந்து வரல. ஸோ இன்னும் நார்மலாக வந்து பழைய இது வந்து வரல, உங்களோட மணி ஹண்டன் சிஎம்ஏ பழையாள் வந்து இன்னும் வரலப்பா. பட் இருந்தாலும் நான் எதிர்த்து போராடுறேன் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா அது அப்படியே அது எவ்வளோ நாள் இருக்கட்டும், கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா பொங்கலில் ஸ்டார்ட் ஆச்சு, பொங்கலப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஓகே. பொங்கல் கரெக்டாக முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆச்சு அந்த டயர்ட்னஸ் ஃபீவர் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு February 14 ஓகே. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 month 5 வரைக்கும் ஆயிடுச்சு ஓகே. ஸோ அதனால் வந்து போடணும், அப்டேட் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா என்னால் வீடியோ போடாமல் அப்படியே கையை கட்டி போட்ட சும்மா இருந்துச்சு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் கொடுக்க முடியலையே என்ன பண்ண போகிறோம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பண்ணணும், இதாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த பண்ணணுங்கிற விஷயத்தில் வந்து எதிர்த்து போராடணும்னு நினச்சேன், அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதானே ஓகே, அவங்கள்ட்ட அப்டேட்ஸ் அப்போ நான் அதை கொடுத்துக்கிறேன். சரி அண்ணாவோட இதை வந்து நீங்கள் ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுக்காக வந்து நான் போட்டேன் பார்த்தேன், சரி என்னாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போட்டேன். இது 0% ஆற வரைக்கும் நான் போடணும்னு நினச்சேன்னா அது எப்போக்குள்ளே போடுவேன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் வந்து நான் டக்குன்னு இப்போ கொடுத்துட்டேன் ஓகே. உங்களோட வேலை என்னன்னு தெரியுமா, கீழே டெலகிராம் லிங்க் வந்து 3 groups லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் போய் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணுமே என்னோடய குரூப் தான் ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் கையில் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலாக வரணுங்கிறது என்னோடய டார்கெட் ஓகே. அதுக்காக நிறையா விஷயங்கள் ஹானஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நல்லா பண்ணுவேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு பிளேஸை வந்து போகணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மட்டுமே தான் முடியும். ஏன்னா நான் எஃபோர்ட் போட்டாலும் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறது வந்து நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது, அது என் கையில் இல்லை. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் நான் எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, சிஎம்ஏ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சேனல்ஸ் 14 இருக்குது. 14th ஆரம்பித்தேன், இன்றைக்கி 3rd இருக்கேன். ஸோ அந்த ஒரு 1st வரணுங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ட்ரீமாக வந்து இருக்குது. ஸோ இந்த இயர்லேயே ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தென் ப்ளஸ் இதோட வந்துருச்சுன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இருக்குங்கிறது ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், பை.